மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர கழகம் சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே தனியார் மண்டபத்தில் நகர செயலாளர் போந்தூர் ஏ மோகன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான வ பெஞ்சமின் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வ பெஞ்சமின் அவர்கள், மக்களுக்கான எந்தவித நன்மையும் செய்யாத அரசாக விடிய அரசாகத்தான் திமுக அரசு உள்ளது என்றார். இந்த 3 ஆண்டுகளில் திமுக செய்த சாதனை விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு மட்டுமேதான். வேறு எந்தவித சாதனையும் செய்யாதது இந்த மக்கள் விரோத திமுக அரசு என்றார். மேலும் ஒருவர் தவறு செய்தால் அவர் கட்சியில் எந்த நிலையிலும் ஏன் ஒரு தொண்டனாக இருந்தாலும் கூட அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக தான் என பெருமிதம் கொண்டார். அதிமுகவில் உள்ள 2 கோடி தொண்டர்களும் சிப்பாய்களாக செயல்பட்டு இந்த மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் வரை ஓய மாட்டார்கள் என சூளுரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நகர தலைவர் பரத் தலைமையில் பாஜகவினர் மற்றும் திமுகவினர் என மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர், முன்னாள் அமைச்சர்கள் வ பெஞ்சமின், வி சோமசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி, மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் காட்டுக்கோட்டை சிவக்குமார், பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி வெங்கடேசன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சேந்தமங்கலம் சார்லஸ் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் மக்களை பற்றி சிந்திக்காமல் பல்வேறு நிலைகளிலே மக்கள் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஆட்சிக்கு வந்த 40 மாசத்துல அவருடைய சாதனை என்று சொன்னா, வரி உயர்வை உயர்த்தியதும் விலைவாசி பொருட்கள் மீது அத்தியாவசிய பொருட்கள் மீது விலைவாசி உயர்வை திணித்ததுதான் ஆளுகின்ற விடியாத திமுக அரசுடைய சாதனையில ஒழிய மக்களுக்கான ஒரு திட்டத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா இல்ல. ஆனா அப்படிப்பட்ட விடியாத அரசு, மக்கள் விரோத அரசு, மக்களுடைய அவலம் இப்படி படுகின்ற அவலங்களை எல்லாம் நாட்டு மக்கள் மத்தியிலே நாம் எடுத்து சொல்லணும். அதுக்கு மக்கள் பிரதிநிதி இன்னைக்கு மக்களுடைய போக்கை இன்னைக்கு கடைபிடித்ததுனால அவங்க எல்லாம் இன்னைக்கு நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல்